வாழ்க்கையின் பலதரப்பட்ட மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் மாய்காவின் முன்னாள் தலைவரும் நீண்ட காலம் அமைச்சரவையில் உறுப்பினராகவும் இருந்த துன் சாமி வேலுவின் உடல் நேற்று மாலை மணி 5:40 அளவில் திராஸில் உள்ள கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் மின் சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக ஜலான் ஈப்போவில் உள்ள துன் சாமி வேலுவின் இல்லத்தில் இறுதிச் சடங்கு நடைபெற்ற பின்னர் மாலை மணி 3:30 அளவில் அமரர் ஊர்த்தியில் ஏற்றப்பட்ட அவரது நல்லுடல் அங்கிருந்து ஊர்வலமாக திராஸ் மின் சுடலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இடையில் மாய்கா உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் அந்த அமரர் ஊர்த்தி மாய்கா தலைமையகத்தில் சிறிது நேரம் நிறுத்தப்பட்ட போது அங்கு உணர்வு பூர்வமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட அமரர் ஊர்த்தி மாலை மணி 4:28 அளவில் திராஸ் மின் சுடலை சென்றடைந்தது. அங்கு நடைபெற்ற இறுதி சடங்கில் துன் சாமி வெளுவின் குடும்ப உறுப்பினர்கள் மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், துணைத்தலைவர் எம் சரவணன், தான் ஸ்ரீ நடராஜா, கவிஞர் வைரமுத்து மற்றும் மாய்கா உறுப்பினர்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் சாமி வேலுவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். துன் சாமி வேலுவின் சிறப்புகளை நினைவு கூறும் வகையில் கவிஞர் வைரமுத்து சிறப்புரையாற்றினார். 31 ஆண்டு காலம் மாய்காவின் தேசிய தலைவராக இருந்த துன் சாமி வேலு தமது 86வது வயதில் கடந்த வியாழக்கிழமை காலை காலமானார். துன் சாமி வேலுவின் மறைவை அடுத்து சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் பழைய புகைப்படம் ஒன்று உண்மையானது என முன்னாள் நிருபர் தான்ஸ்ரீ கலில் யூனுஸ் கூறியிருக்கிறார். இரு இளைஞர்கள் இந்தோனேசிய தூதரக கட்டடத்தின் மீது ஏறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைத்த பஞ்சசீலா சின்னத்தை அகற்றி மலேசிய கொடியை நாட்டும் புகைப்படமே அதிகம் பகிரப்பட்டு அதில் இருப்பவர் துன் சாமி வேலு என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வேளையில் அந்த சம்பவமும் படமும் உண்மை என அந்த புகைப்படத்தில் துன் சாமி வேலுவுடன் இருக்கும் தான்ஸ்ரீ கலில் யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேசியாவில் உள்ள மலாயா தூதரகம் எரிக்கப்பட்டதன் எதிரொலியாக கோலாலம்பூர் அம்பாங்கில் உள்ள இந்தோனேசிய தூதரகத்தில் 1963 ஆண்டு நிகழ்ந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அப்போது தன்னுடன் இருந்த இந்திய ஆடவர் யார் என்று எனக்கு தெரியாது, அது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் எனவும் இருவரும் அரசியலுக்குள் நுழைந்த பின்னர் மீண்டும் சந்தித்துக் கொண்டதாக ஜம்போலின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான தான்ஸ்ரீ கலில் யூனுஸ் தெரிவித்தார். 3ஆம் கட்ட பிகேஎம் மலேசிய குடும்ப உதவித்தொகை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி அந்த உதவிக்கு தகுதி பெற்றவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும். அந்த உதவித்தொகைக்கு மேல்முறையீடு செய்து விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் இந்த 3ஆம் கட்ட நிதி பகிர்ந்தளிப்பின் கீழ் உதவித்தொகையை பெறுவர். இதன் வழி 87 லட்சம் பேர் அரசாங்கத்தின் இந்த உதவியால் பயனடைவர் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஸ்மல் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நான்காம் தொழிற்துறை புரட்சிக்கான தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கும் முயற்சியாக அங்காசா மலேசிய தேசிய கூட்டுறவு கழகம் நவவர்கள் கூட்டுறவு கழகத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. இவ்வேளையில் விவசாய தொழிற்துறையை மேம்படுத்தவும் விளைச்சல்களை சந்தைப்படுத்தவும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உட்பட 4ஆம் தொழிற்துறை புரட்சிக்கான தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த நமவர்கள் கூட்டுறவு கழகம் நாட்டிலுள்ள இதர கூட்டுறவு கழகங்களுடன் ஒத்துழைக்கும் என நமவர் அறக்கட்டளையின் தலைவர் டத்தோ வீரன் திராஜ் தெரிவித்தார். நம்மவர்கள் கூட்டுறவு என்பது கோப்ராசி நம்மவர்கள் மலேசியா பிரகார் அப்படி நம்ம ஆரம்பித்ததுக்கு முழு காரணம் வந்து தொழில்நுட்பம், அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ், ஓகே, விவசாயம் சார்ந்து புது தொழில்நுட்பம் புது அணுகுமுறைகளை கையாள்வதற்காக தான் இந்த கூட்டுறவு அமைக்கப்பட்டது. இந்த கூட்டுறவின் வழி நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் புது யுகத்துக்கு செல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து IR 4.0 பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. IR 4.0னா என்ன? நியூ ரிவல்யூஷன், ரிவல்யூஷன் எவ்ரி திங். அதில் வந்து நம்ம வந்து பொருளாதாரம் சார்ந்து வணிகத்தை, அதாவது வணிகம் சம்பந்தப்பட்டு நம்ம வந்து விவசாயத்தை முன்னெடுத்துள்ளோம். விவசாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
செம்பனை எடுத்துக்கங்க. செம்பனையில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை, தொழிலாளர் பற்றாக்குறையாக இருக்குது. யாரும் இப்போ வந்து புது யுகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம இளைஞர்கள் யாருமே வந்து விவசாயத்தில் நுழையிறது கிடையாது. காரணம் என்னன்னா, இதெல்லாம் பழைய ஆளுங்க காலத்து ஆளுகட்டு வேலை அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு சிந்தனையை மாற்றி அமைப்பதற்கு நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, தொழில்நுட்பத்தை வந்து அதிகரிக்கிறோம். தொழில்நுட்பம்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோனை பாய்க்கிறோம். ட்ரோன் பாய்க்கிறதுக்கு இது பழைய காலத்தில் செய்ய முடியாது. நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க தான் வந்து ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ட்ரோன் பாய்க்கிறாங்க, மற்ற கருவிகளை அவங்களுக்கு பார்க்க தெரியும். தொழில்நுட்பம் மிகுந்த கருவிகளை பார்க்க தெரியும். இந்த மாதிரி யுத்திய கையாண்டு விவசாயத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவது எங்களுடைய கூட்டுறவின் என்ன சொல்லுவாங்க தலையாய ஒரு எண்ணமாகும். அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து எல்லாம் வந்து தொழில்நுட்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக நம்மவர்கள் கூட்டுறவு கழகமும் சாக்கியா அக்ரோ எக்கனாமி நிறுவனமும் தலைநகரில் அங்கசா கூட்டுறவு கழகத்துடன் ஒத்துழைப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. நம்மவர்கள் கூட்டுறவு கழகத்தின் சார்பில் அதன் துணைத் தலைவர் எம் ஏ திருமுகமும் செயலாளர் எம் எம் குமரேசனும் சாக்கியா அக்ரோ எக்கனாமி நிறுவனத்தின் சார்பில் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கே குரேசனும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் தங்கராசு முத்தமிழ் செல்வனும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். வாகன நெரிசலை தவிர்க்க அவசர பாதையை பயன்படுத்திய ஜோஹர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான் சூனின் காருக்கு சம்மன் வெளியிடப்பட்டது. சம்பவத்தின் போது அந்த கருப்பு நிற டொயோட்டா கெம்ரி காரை ஓட்டியவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி இஸ்மாயில் டுல்லா தெரிவித்தார். முன்னதாக பத்துபஹாட் துங்காங் பிச்சா பகுதியில் அவசர பாதையை பயன்படுத்தி இதர வாகனங்களை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரின் கார் ஒன்று முந்திச் சென்ற காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தது. பொது சேவை ஊழியர்களின் இ புஞ்ஞாத்தா காஜி சம்பள விபர முறையில் பலவீனம் இருப்பதை காட்டுவதற்காக அம்முறையை தங்களால் ஊடுருவ முடியுமென ஹேக்கர்ஸ் இணைய ஊடுருவல் கும்பல் கூறியுள்ளது. அம்முறையில் உள்ள 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோரின் முழு பெயர், வேலை, சம்பளம், கைபேசி எண் போன்ற தரவுகளை தங்களால் பெற முடியுமென அக்கும்பல் ஊடகங்களுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சில அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோரின் சம்பள விபரங்களையும் அக்கும்பல் அந்த மின்னஞ்சலுடன் இணைத்திருந்தது. தங்களின் இரு உறவுக்கார பிள்ளைகளை சித்திரவதை செய்த சந்தேகத்தில் போலீசார் கணவன் மனைவியை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பெண் பிள்ளைகளை கைவிட்டு சென்ற தாயின் சகோதரி என ஹம்பாங் போலீஸ் தலைவர் முகமது ஃபருக் இஷாக் தெரிவித்தார். முன்னதாக சித்திரவதை செய்யப்பட்ட அந்த இரு பிள்ளைகளில் 8 வயது சிறுவன் ஹம்பாங் தமன் சஹாயாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் 4வது மாடியின் ஜன்னலிலிருந்து குதித்து தப்பிக்க முயன்றான். நில விற்பனை தொடர்பான சண்டையில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பெண் தன்னையும் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆடவர் ஒருவர். இந்த திடுக்கிடும் சம்பவம் பஹாங் ஜிரான்தோட் கம்புங் மாச்சாங் ராஜாலபு பகுதியில் நிகழ்ந்தது. அச்சம்பவத்தில் இறந்த 73-76 வயது இருவரும் ஓய்வு பெற்ற மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் என தெரிய வந்திருக்கிறது. இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட ஆடவர் துப்பாக்கிக்கான லைசன்ஸை வைத்திருந்ததாக ஜிரான்தோட் போலீஸ் தலைவர் மஸ்லன் அசன் தெரிவித்தார். இந்தியாவின் பெரும் தொழிலதிபர் கௌதம் அடானி உலகின் 2வது பெரிய பணக்காரர் ஆகியிருக்கிறார். ஃபோர்ப்ஸ் பட்டியலின்படி அடானியின் தற்போதைய சொத்து மதிப்பு 15,570 கோடி டாலர் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. துறைமுகம், மின் நிலையம் என மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை கொண்டிருக்கும் அடானி உலகின் 2வது பணக்காரர் ஆகியிருக்கும் ஆசியாவின் முதல் நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் 2வது இடத்திலிருந்த ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளியிருக்கின்றார். கடந்த சில தினங்களில் அமேசான் பங்குகள் வீழ்ச்சி கண்டு சொத்து மதிப்பு குறைந்ததை அடுத்து ஜெஃப் பெசோஸ் தற்போது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.